ஹலோ talent express viewers ஹலோ my dear friends welcome to talent express talent express team Tiramai Kalanjiyam நம்ம சேனலை subscribe இருந்தீங்கன்னா subscribe பண்ணுங்க கூட இருக்கு bell icon-ஐ press பண்ணுங்க Hi talent express viewers எப்படி இருக்கீங்க நாங்களே கொரோனா ப்ராப்ளத்தால் வீட்டுக்குள்ளே இருக்கோம் நீங்கள் வேறு நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களேங்கன்னு நீங்கள் மனசில் நினைக்கிறதே என்னால் புரிஞ்சிக்க முடியுது இருந்தாலும் எல்லாம் ஒரு நாள் மாறி போகுன்ற நம்பிக்கையோடு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன் அது என்ன வீடியோ தெரியுமா கவிதான்றவங்க அவங்களுடைய ட்ராயிங்கை எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க நாங்கள் அந்த ட்ராயிங்கை பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அந்த ட்ராயிங்கை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் நீங்களும் ட்ராயிங் நல்லா வருவீங்களா உங்கள் ட்ராயிங்கை எல்லோரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா எங்கள் சேனலுக்கு உங்கள் ட்ராயிங்கை ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு போகலாம் அவங்களுடைய ஃபஸ்ட்டு டிராயிங் என்னென்னா அவங்க ஒரு பொண்ணு வரைஞ்சிருக்காங்க அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கன்னா கண்ணை மூடிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஹேர் ஸ்டைலே ரொம்ப அழகாக இருக்குது காதில் ஒரு ஹியரிங் இருக்காங்க அவங்களுடைய ரெண்டாவது ட்ராயிங் என்னன்னா ஒரு ஆறு அழகா அழகாக இருக்கு அவங்களுடைய தேர்ட் டிராயிங் என்னென்னா ஒரு அழகான ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் வந்து ஒரு பொண்ணை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான்னா அவள் வந்து அவளுடைய கண்களை வந்து மூடி இருக்கா அவளுடைய நெஞ்சில் வந்து ஒரு அம்பு வந்து குத்தனபடி இருக்குது அவள் ஆக்சுவலாக வழியில் இருக்கா அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் புல்லுலாம் இருக்குது அந்த மரத்துக்கு ரைட் சைடில் மேலே ஒரு அழகான ஒரு நிலா இருக்குது அவங்களுடைய ஃபோர்த்து ட்ராயிங் எப்படி இருக்குன்னா ஒரு நீரோட இருக்குது அந்த நீரோடையில் ஒரு போட்டு இருக்குது அந்த போட்டுக்கு அதாவது அந்த நீரோடைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கரையில் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டை சுற்றி வந்து நிறையா செடி மரம் அமெல்லாம் இருக்குது அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு மலையும் இருக்குது அவங்களுடைய ஃபிஃப்த்து ட்ராயிங் என்னன்னா ஒரு அழகான ஒரு பையன் இருக்கான் அவன் வந்துட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு இருக்கான் தென் அவன் வாயில் வந்து ஒரு கிஸ் பண்ண போகிறான் அவங்களுடைய சிக்ஸ்த்து ட்ராயிங் என்னென்னா ஒரு அலை அடிச்சிட்ருக்கு அந்த அலைக்கு பக்கத்துலேயே ஒரு மலை இருக்குது அந்த மலைக்கு மேலே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது அந்த லைட் ஹவுஸ்க்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ரெண்டு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு பக்கத்துல அதாவது லெஃப்ட் சைடில் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு அவங்களுடைய செவன்த் ட்ராயிங் என்னன்னா ஒரு கழுகு வந்து ஒரு பாம்பை வந்து தூக்கிட்டு போயிருக்க மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு அவங்களுடைய எயித்து டிராயிங் என்னன்னா ஆக்டர் அமிதாப் பச்சன் வந்து ஒரு கோட் ஷர்ட் போட்டுட்டு இருக்காரு அவங்களுடைய நைன்த்து டிராயிங் என்னன்னா கிராஸ் இருக்கு அந்த கிராஸ்ல வந்து ஒரு ஸ்டிக் இருக்கு அந்த ஸ்டிக்கு ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா ஏரோ மார்க் மாரி இருக்குது அதுக்கு இந்தாண்ட பக்கமும் இந்தாண்ட பக்கமும் டாம் செடி இருக்குது அவங்க ரெண்டு பேருமே ஹேண்ட் வந்து ஷேக்கன் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அந்த ஸ்டிக்குக்கு மேலே வந்துட்டு ஒரு வாத்து வந்து இருக்கு அவங்களுடைய டென்த் டிராயிங் என்னென்னா ஒரு கை ஒரு ஆளை வந்து காட்டுற மாரி வரைஞ்சிருக்காங்க அதுக்கு கீழே எஸ் இ ஓர் மை நெக்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க அவங்களோட லெவல்த் ட்ராயிங் என்னன்னா ஒரு பையன் வந்து அவங்களுடைய ஃபோனில் வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான் அவங்களுடைய டுவெல்த் ட்ராயிங் என்னன்னா ஒரு விண்டோ சைட்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஒய்ஃப் வந்து தலையில் வந்து ஒரு மகிடம் போட்டிருக்காங்க தென் அவங்க ஹஸ்பண்ட் கை அவங்க ஹஸ்பண்ட் ஷோல்டரை வந்து அவங்க டச் பண்ணிகிட்ருக்காங்க டச் பண்ணிட்டு நம்மளை பார்த்துட்ருக்காங்க தென் அந்த விண்டோ பக்கத்தில் ஐ மீன் அந்த விண்டோவுக்கு அவுட் சைடில் ஒரு நிலா இருக்குது அவங்களுடைய தேர்ட்டீன்த் ட்ராயிங் என்னென்னா ஒரு பாயோட ஹேண்டும் ஒரு கேர்ளோட ஹேண்டும் ஒரு ஹார்ட்டை வந்து பிடிச்சிட்டபடி இருக்குது அந்த ஹார்ட்டுக்கு நடுவில் வந்து கவிதா கவி லவ் யூனு போட்டிருக்கு ஐ மீன் இந்த ட்ராயிங்கை வந்து வரைஞ்சவங்களுடைய பேரை கூட அவங்க அதில் போட்டிருந்துருக்கலாம் அவங்களுடைய ஃபோர்டீன்த் டிராயிங் என்னென்னா ஒரு பையன் முட்டி போட்டுக்கிட்டு அவளுடைய லவ்வர்கிட்ட ரோஸ் கொடுக்குற மாதிரி அவங்க வரைஞ்சிருக்காங்க ஆக்சுவலாக இதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து ரியலாகவே ஒரு பொண்ணும் பையனும் இருக்க மாதிரியே அவங்க வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஃபிஃப்டீன்த் ட்ராயிங் என்னென்னா அதாவது டான்ஸர் மைக்கேல் ஜாக்சன் வந்து சுத்திச்சுட்டுருக்க மாதிரி அவங்க வரைஞ்சிருக்காங்க அவங்களுடைய சிக்ஸ்டீன்த் ட்ராயிங் என்னென்னா ஒரு கேர்ள் வரைஞ்சிருக்காங்க ஆக்சுவலாக அந்த கேர்ள் எப்படி இருக்காங்கன்னா பார்ட்டிக்கு போகிற மாதிரி கிளம்பியிருக்காங்க ஆக்சுவலாக பார்ட்டிக்கு போகிற மாரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க பார்ட்டி ட்ரெஸ் தென் வந்து அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் சைடில் அவங்களுடைய ஹேர் வந்து ஃப்ரெஞ்ச் பேக் பண்ணியிருக்காங்க தென் அவங்களோட ரைட் சைடில் அதை ஃப்ரீயாக விட்டுருக்காங்க பார்க்கறதுக்கே கொஞ்சம் அழகாக இருக்காங்க அம்மா அவங்களை நினச்சி வரைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய செவன்டீன்த் ட்ராயிங் என்னென்னா ஷாருக்கான வரைஞ்சிருக்காங்க அவர் எப்படி இருக்காருனா சிரித்தபடி பின்னாடி திரும்பி இருக்கார் அவங்களுடைய எயிட்டீன்த் ட்ராயிங் என்னென்னா ஒரு த்ரீ மந்த் பேபியை வரைஞ்சிருக்காங்க அந்த பேபி எப்படி இருக்குன்னா ஆக்சுவலாக அழகாக இருக்குது சொல்லப்போனால் அந்த பேபியோட கணத்தில் வந்து மையால் திஷ்டி போட்டுலாம் வச்சுருக்காங்க அந்த பேபியோட தலையில் கொஞ்சம் முடியும் இருக்குது அவங்களுடைய நைன்டீன்த் ட்ராயிங் என்னென்னா ஒரு லீஃப் வரைஞ்சிருக்காங்க அந்த லீஃப் பக்கத்துலேயே ஒரு கண்ணை வந்து ஷேடோ பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ட்வெண்ட்டீன்த் ட்ராயிங் என்னென்னா ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை வரைஞ்சிருக்காங்க அதாவது அவங்க கையை வந்து அவங்க வயிற்றில் வச்சுட்ருக்க மாரி வரைஞ்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க வாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேருவோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்